எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மும்பை எல்லா ஊர்ல இருந்தும் திருநங்கைகள் வருவாங்க. அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில தான், 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரெண்டு நாள்ல ஃபுல்லா இங்க வந்துருவாங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் திருப்பி அவங்க அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த 3 நாள் இங்க இருப்பாங்க ஸ்டே பண்ணிக்கிற. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாகம் கிராமம் கூத்தாண்டவர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கடந்த 2 வருடமாக கரோனா காரணமாக தடைப்பட்டு இருந்தது. இப்போ 5ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் சாகவரத்திலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 18 நாள் உற்சவம் நடைபெறும். முக்கிய நிகழ்வான திங்கட்கிழமை 18ஆம் தேதி கம்மன் நிறுத்துதல், 19 திருநங்கைகள் தாலி கட்டு நிகழ்ச்சி நடைபெறும், சுவாமி திருக்கண் திறத்தல், அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி திருத்தேர் வடம்பிடித்தல் நடைபெறும். இன்றைக்கி திருவிழாக்காக வந்து 7 ஊர் 8 ஊர்லேருந்து கூவாகநாத்தம், பாரதி நகர், தொட்டி, வேலூர், பெருமாக்கம் இந்த ஊர்லேருந்து கூழ்கொடங்கள் மகளிர்ந்து கூடுகளை இருந்தவங்க அம்மனுக்கு படைத்து கூத்தாண்டவருக்கு இன்று முதல் தொடங்கி திருவிழா வந்து கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றி சாக்கை வாரத்தில் ஆரம்பித்து இது 7 ஊர் சாக்கை வாரத்தில் எடுத்துகிட்டு வந்து சாக்கை ஊற்றி ஆரம்பிக்கிறோம். இதிலேருந்து 18 நாள் பாரத போர், 18 நாள் சாமி உச்சமம் வரும். 18ஆம் நாள் வந்து திருத்தேர் ஏறும். திருத்தேர் ஏற அன்னைக்கு வந்து திருநங்கைகள் தாலி கட்டி புதன்கிழமை அன்னைக்கே கட்டி அன்னைக்கே அறுக்கிறது. புதன்கிழமை அன்னைக்கு திருத்தேர் ஏறி திருநங்கைகள்லாம் போய் தோப்பில் தாலி அறுத்து திருத்தேர் ஏறி வந்து வீதி உலா வந்துடும். கொரோனா காரணமாக இது 2 வருஷமாக நடைபெறாத இருந்தது. இப்போ 5ஆம் தேதி சாக்கை வார்த்து ஆரம்பிச்சிருக்கோம். இது 20ஆம் தேதி தேர் உற்சவம். எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மும்பை எல்லா ஊர்லேருந்தும் திருநங்கைகள் வருவாங்க. அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் தான், 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரெண்டு நாளில் ஃபுல்லாக இங்கே வந்துடுவாங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் திருப்பி அவங்க அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த 3 நாள் இங்கே இருப்பாங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு.